கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகலில் நமக்கு உலக சமூக மாமன்றம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வேர்ல்டு சோஷியல் ஃபோரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு நடந்துகிட்டே தான் வருது. இந்த வருஷம் எங்கே நடந்திருக்கும்னா, நேபாளோட தலைநகரம் காட்மண்டுவில் நடந்திருக்கும். ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா, இன்னொரு உலகம் சாத்தியம், மாற்று உலகம் சாத்தியமே அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பொருள், அந்த ஒரு முழக்கங்களோட தான் இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் சரிங்களா. உலக சமூக மன்றம் உலக மாயமாக்கலுக்கு எதிராகவும் எதேச்சு அதிகாரங்களுக்கு எதிராகவும் 2001 பிரேசிலில் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஓகேங்களா. எதேச்சு அதிகாரம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆட்டோக்ரஸி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரஃப் டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய மாநாடு தான் இந்த ஒரு உலக சமூக மாமன்றம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நிறைய சோஷியல் ஐ மீன் கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை பற்றி தான் பேசுவாங்க. இதெல்லாமே மக்கள் சார்ந்து ஓகேங்களா, இந்த மாதிரியான இஷ்யூஸ்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த எல்லா விஷயத்தையும் அப்படி தான் அணுகுவாங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் மீது ரஷ்யாவும் காசா மீது இஸ்ரேலும் நிகழ்த்தி வரும் போர்கள், மணிப்பூரில் வெடித்த வன்முறை போன்றவற்றால் பலர் உயிரிழந்ததையும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக்கப்பட்டிருப்பதையும் பற்றி கவலை தெரிவிக்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது நடந்தாலும் அந்த பிரச்சனைகளால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இவங்களோட டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். நார்மலாக ஒரு மாமன்றம் ஒரு ஃபோரம் அப்படின்னாலே அங்கே டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க முக்கியமான இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப மனித உரிமை அடிப்படையில் அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பட வேண்டும் என்று குரல் ஓங்கி ஒழித்தது. ஸோ இந்த மாநாட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லாமே தேவைப்படுது அவங்களுக்கு, அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கறதுல என்ன பேசியிருப்பாங்கன்னா, இயற்கை பேரிடர், போர்கள், இனக்கலவரம், வறுமை, பட்டினி, கொரோனா பொது முடக்கம் என்று எந்த சூழலை எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் திருநகர்களும் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்தது வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் உள்ள இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் தளமாக உலக சமூக மன்றம் இருக்கிறது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் யங்ஸ்டர்ஸை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத அவங்களே அவங்க சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. நவீன டிஜிட்டல் ஊடக உலகத்தில் இளைஞர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அதை பற்றின விஷயங்களை பேசியிருக்காங்க. அடுத்தது சமூக மாற்றத்தின் கருவிகளாக டிஜிட்டல் கருவிகளை எப்படி மாற்ற வேண்டும் அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா. சோஷியல் மீடியாவை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ இவங்களோட ஒரு ஓவர்வியூ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மனித நேயத்துக்காகவும் மனித மாண்புகளுக்காகவும் உலகம் எங்கும் போராடி கொண்டிருக்கின்ற குரல்களின் சங்கமம் இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரஃபாக இவங்களை பற்றி ரெண்டு வரியில் சொல்லணும்னா இந்த ரெண்டு வரியை சொல்லலாம் ஓகேங்களா. மனித நேயத்துக்காகவும் மனித மாண்புகளுக்காகவும் உலகம் எங்கும் போராடி கொண்டிருக்கின்ற குரல்களின் சங்கமம் தான் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ரஃபாக தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இந்த மாநாட்டில் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனா இந்த ஒரு ஓவர்வியூ அதை நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ வேறு எதுவும் இல்லை. லஞ்சம், எம்பி எம்எல்ஏக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்டிக்கல் சரிங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டோரியாகவே பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1991 பி வி நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் ஒரு அரசாங்கம் அமையுது ஓகேங்களா. இந்தியாவில் பி வி நரசிம்மராவ் அவர்கள் வந்து பிரதமர் ஆகிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டராக நமக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வராங்க, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமைக்கப்படுது. 1993 அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க ஓகேங்களா. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கன்னா அவையில் நம்ம இப்போ என் கட்சி மேலே கொண்டு வராங்கன்னா நான் அவையில் என்னோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும், நான் வந்து எல்லா எம்பிகளும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிக்கணும் நான், அப்போ தான் என்னோட அரசாங்கத்தை நான் காப்பாற்றிக்க முடியும் சரிங்களா. ஸோ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, அதை தோற்கடிச்சு பி வி நரசிம்மராவ் அவர்கள் அவரோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறாரு ஓகேங்களா. இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜார்க்கண்டை சேர்ந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
காசு வாங்கிட்டு இந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வேற மாதிரி ஓட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அப்படிங்கிறது காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த ஜார்க்கண்டை சேர்ந்த எம்பிகள்லாம் காசு வாங்கிட்டு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. சிபிஐ வழக்கு பதிகிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இவங்கெல்லாம் இந்த ஜார்க்கண்டை சார்ந்த எம்பிகள் எல்லாம் அந்த ஒரு வழக்கை வந்து போடுறாங்க ஓகேங்களா. சிபிஐ வழக்கு விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது. எதுக்காக விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆர்டிகல் 105 இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் 105வது விதியின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறோம், யாருக்கு ஓட்டு போடுறோம், அதெல்லாம் வச்சு எங்கள் மேலே கேஸ் போட முடியாது. எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்குது, இம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்யூனிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சிபிஐ போட்ட வழக்கை ரத்து பண்ணிட்டு அவங்களோட உரிமைகளை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ 1998 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயோ அவங்க என்ன பேசுறாங்க, எதுக்காக வாக்களிச்சிருக்காங்க, அந்த மாதிரியான நடைமுறைகளை சார்ந்து அந்த நடைமுறைகளை வச்சு இவங்க இதை பேசிட்டாங்க, இவங்க இவங்களுக்காக வாக்களிச்சிட்டாங்க அப்படிங்கறத வச்சு எந்த ஒரு குற்ற வழக்குமே நம்மளால போட முடியாது அப்படிங்கறது 1998 இருந்த நடைமுறை ஓகேங்களா. உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 105 ஆர்டிகல் 194. ஆர்டிகல் 105 அப்படிங்கிறது நமக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 105 அப்படிங்கிறது நமக்கு மத்திய அளவில் சென்ட்ரல் லெவலில் இருக்குது ஓகேங்களா. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்காக, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா போத் ஓகேங்களா. அடுத்தது 194 அப்படிங்கிறது நமக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் மற்றும் சட்டப்பேரவைகள், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான ஆர்டிகல் தான் 194 அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இப்படி தான் நமக்கு இருக்குது. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2012 வரும். 2012 அதே ஜார்க்கண்டை சேர்ந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அந்த கட்சியை சேர்ந்த சீதா சோமன் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மாநிலங்களவை தேர்தலுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. மாநிலங்களவை தேர்தல்னா நமக்கு தெரியணும், மாநிலங்களவை தேர்தல் மாநிலங்களவை உறுப்பினர்களை நம்மளோட எம்எல்ஏக்கள் தான் சேர்ந்து ஓட்டு போட்டு அனுப்புவாங்க ஓகே. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபால இருப்பாங்க. எம்எல்ஏக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சரிங்களா. ஸோ அப்போ எம்எல்ஏக்களோட ஓட்டு அங்கே முக்கியமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த எம்எல்ஏக்களோட ஓட்டில் ஒரு சில குளறுபடிகள் ஏற்படுது. இந்த சீதா சோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க காசு வாங்கிட்டு வேற ஒரு வேட்பாளருக்கு ஓட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒரு வழக்கு பதியிறாங்க மறுபடியும். அந்த வழக்கு ரஞ்சன் கோகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட அமர்வுக்கு வருது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை இந்த ஒரு பிரச்சனையை நம்ம நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நான் அரசியல் சாசன பிரிவுக்கு, அரசியலமைப்பு சாசன பிரிவுக்கு நான் மாற்றி அமைக்கிறேன். ஒரு 7 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு இதை வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அந்த வழக்கு விசாரிக்கப்படுது. விசாரிச்சு நேர்த்து அந்த வழக்குக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த தீர்ப்பு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மொத்த கதையுமே இதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ காசு வாங்கிட்டு, அதாவது பிரைபரி அப்படின்னு சொல்லுவாங்க, காசு வாங்கிட்டு ஒரு விஷயம் பேசுறாங்க, காசு வாங்கிட்டு ஒரு ஓட் பண்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா குற்றம் தான். அந்த ஒரு விஷயத்துக்கு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கறத அவங்களால கோர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க காசு வாங்கிட்டு ஓட் பண்ணுவீங்க, காசு வாங்கிட்டு நீங்க ஒரு விஷயம் பேசுவீங்க, ஒரு கேள்வியை எழுப்புவீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பும் கேட்பீங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இனிமேல் சட்ட பாதுகாப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 105 194 விதிகளின் படி உங்களுக்கு இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கு, சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கு. எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, நீங்க காசு வாங்காத வரைக்கும் தான் இருக்கு ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க காசு வாங்கிட்டீங்க, பிரைபரிய அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட பாதுகாப்பு, அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது போயிருச்சு. நாங்க வழக்கு போடுவோம், விசாரிப்போம், தண்டனையை கொடுப்போம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு வழக்கு, அந்த ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை சார்ந்து நீதிபதிகள் என்ன பேசியிருக்காங்க அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிகல் இருக்கும். ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா. 7 பேர் கொண்ட அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஓகேங்களா. நம்மளோட இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை உண்மையாலுமே ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இது ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. ஸோ அடுத்த ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளுக்கு கடன் இ கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இ கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிறது
ஒரு கடன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இந்த திட்டம் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விளை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விளை பொருட்களை வச்சு தான் இந்த ஒரு திட்டமே ஆப்ரேட் ஆக போகுது. அதை தான் முதல் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. விளை பொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெற இ கிசான் உபஜ் நிதி என்ற எண்ம தளம் உருவாக்கப்பட்டது. ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ விளை பொருட்களை அடகு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுக்கான டெஃபினேஷனையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்காற்று ஆணையம், அதாவது வேர்ஹவுஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இல்லாட்டி வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு மத்திய அரசாங்க சார்பில் இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க ஆணையத்தில் பதிவு செய்துள்ள கிடங்குகளில் தங்கள் விளைபொருள்களை சேமித்து வைக்கும் விவசாயிகள் இந்த தளம் வாயிலாக வங்கிகள் கடன் பெற முடியும், வங்கிகளில் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்காற்று ஆணையம் அவங்களுக்கு கீழே நிறைய இந்த சேமிப்பு கிடங்குகள் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கல்ல நான் போய் என்னோட விளை பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், சேமிச்சு வைக்கிறேன் அப்படின்னா அந்த பொருட்களை வச்சு என்னால் ஒரு லோன் வாங்க முடியும். ஸோ நான் உங்க கிடங்களை தான் வச்சிருக்கேன், நான் போய் அந்த பொருட்களை அங்கே வச்சுறேன், எனக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ்ல ஒரு லோன் கொடுங்க அப்படிங்கிறத வாங்க முடியும் சொல்றாங்க. வேற என்ன நடைமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது நாட்டில் சுமார் 100,000 வேளாண் கிடங்குகள் உள்ளன. அதுல இந்த அமைப்புக்கு கீழே 5,500 மேற்பட்ட கிடங்குகள் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இ கிசான் உபஜ் நிதி தளம் மூலம் எந்த பிணையமும் இல்லாம, எந்த பிணையம்னா எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம 7% வட்டி விகிதத்தில் விவசாயிகள் எளிதில் கடன் பெற முடியும். ஸோ நம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 7% அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, நான் என்ன உங்களோட கிடங்குகளில் நான் என்னோட பொருட்களை போய் வைக்க போறேன், வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு லோன் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. ஸோ அப்போ நான் லோனை திருப்பி கட்டுற வரைக்கும் என்னோட பொருட்களை எடுத்துக்க முடியாதானா, கிடையாது. ஏன்னா அதெல்லாம் விவசாய பொருட்கள் ஓகேங்களா, கொஞ்ச நாள் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க பொருளை அங்கேயே வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்க அதை வச்சு லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை எடுத்து விற்கவும் செஞ்சுக்கலாம், ஆனா லோனை ரீப்ளே பண்ணிக்கலாம், ரீபே பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடகு வைக்கிறது இந்த சென்ஸ், அந்த பொருளை வச்சு நம்ம ஒரு லோனை வாங்குறோம். நமக்கு மார்க்கெட்ல இப்போ நான் ஒரு அரிசி வச்சிருக்கேன் அப்படின்னா, அரிசியை வச்சு நான் லோன் வாங்கிடுறேன், லோன் வாங்கினதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல அரிசியோட விலை அப்படிங்கிறது ஒரு 50 ரூபாய்க்கு மேல போகுது, கிலோ 50 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு மேல போகுது அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் ஓகேவா. ஸோ அப்படி போறப்போ எனக்கு நான் என்னால் அந்த பொருள் லாபத்துக்கு விற்க முடியுங்கிற பட்சத்தில் நான் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துக்கலாம் சரிங்களா. அதுக்கு அலோவ் பண்றாங்க, அதுதான் கடைசியாக சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் கிடங்குகளில் சேமிக்கும் தங்கள் விளைபொருள்களையும் விவசாயிகளால் விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறது அதுதான் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட், இந்த நம்ம ப்ரொடியூஸை வச்சு லோன் வாங்கிக்கலாம், அப்புறம் ப்ரொடியூஸையும் வித்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இ கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிற திட்டம் ஓகேவா. ஸோ அடுத்தது கல்பாக்கத்தில் வேக ஈநுலை அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சென்னைக்கு வந்திருப்பாரு, சென்னையில் கல்பாக்கம் தான் போயிருப்பாங்க ஓகேங்களா. ஒரு ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிற சொல்றாங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர்னா தெரியும் இல்லையா. ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட ஒரு டைப் தான் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிற சொல்கிறோம். அதனுடைய ஒரு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது நம்ம ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பார் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோட்டோடைப்பை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, பாவினி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. அது என்ன பாவினி அப்படின்னா, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாரதிய நபீக்கியா வித்யோத் நிகாம் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை அந்த ப்ரோட்டோடைப்பை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. டெவலப்டு பை பாவினி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரதிய நபீக்கியா வித்யோத் நிகாம் லிமிடெட், ஹிந்தி வார்த்தை தான், ஷார்ட்டாக பாவினி அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பாவினி அப்படிங்கிற அமைப்பே வந்து நமக்கு 2003 தான் வந்திருக்கும் ஓகேவா. இந்த ஈநுலை செயல்பாட்டுக்கு வந்தால் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக வணிக ரீதியில் இயங்கும் விரைவு ஈநுலை கொண்ட 2வது நாடாக இந்தியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக ஃபாஸ்ட் பிரீடர் வச்சிருக்கக்கூடிய 2வது நாடா நம்ம இருப்போம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா. அந்த ஒரு வணிக ரீதியில் பார்க்குறப்ப நம்ம ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக வர முடியும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை வச்சிருக்கிறது ஓகேங்களா. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு அம்சங்கள். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். முதல் கட்டத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை பயன்படுத்துவதால் அணுக்கழிவுகள் உருவாகுது கணிசமாக குறையும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபியூவலே செகண்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்றதுனால வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதன் மூலம் பெரிய புவிசார் அகற்றல் வசதிகளில் தேவை தவிர்க்கப்படுகிறது. ஸோ இதனால அந்த வேஸ்ட் ரிமூவல் அப்படிங்கிற அந்த சிஸ்டமோட நீடும் இல்லாமல் போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா போன்ற ஜப்பான் பிரான்ஸ் போன்ற முக்கியமான நாடுகளும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களால அதை பண்ணி முடிச்சிருக்க முடியாது. பட் ஸ்டில் இந்தியா வந்து அந்த ஒரு ப்ரோட்டோடைப் வந்து பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 2016 ரஷ்யா பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம சொன்னோம் 2வது நாடாக இந்தியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க நம்ம பிரைம்
மினிஸ்டரும் இதை இதை வந்து இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் வந்திருப்பாங்க சரிங்களா. அடுத்தது அதிதி திட்டம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதிதி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு ₹25 கோடி வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதிதி திட்டம் அப்படிங்கிறத நேற்று நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புத்தாக்க நிறுவனங்கள் ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இனோவேஷன் அந்த ஸ்டார்ட் அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் இந்த பாதுகாப்பு துறையில சில சில புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 கோடி ரூபாய் மானியம் ஓகேங்களா சப்சிடி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா 750 கோடி மதிப்பிலான இத்திட்டம் 2024 முதல் 2026 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. ஸோ 2020 ஒரு 3 இயர் பீரியடுக்கு இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது அமலில் இருக்க போகுது. இந்திய ராணுவம், கப்பற்படை, விமானப்படை உட்பட பாதுகாப்பு துறைகளுக்கு தேவைப்படுகின்ற கடினமான மற்றும் சவாலான 30 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கலாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள், அந்த டெக்னாலஜிஸை உருவாக்குறதுக்காக தான் ஒரு இந்த ஒரு 25 கோடி ரூபாய் அப்படிங்கிற கொடுக்க போகிறாங்க. அது அந்த மாதிரி எவ்வளோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தா 30 டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 30 டெக்னாலஜிஸ் இன் 3 இயர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டார்கெட். அந்த ஒரு டார்கெட்டுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ முக்கியமான திட்டமாக இருக்குது நம்மளோட அந்த டிஃபென்ஸ், அந்த உள்நாட்டு அந்த பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு தளவாடங்கள் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு நிலை மாறணும் அப்படின்னா இந்தியாவிலே நம்ம ப்ராடக்டை மேக் பண்ணியாகணும். அதுக்கு முக்கியமான விஷயம் இந்தியாவில் இனோவேட் பண்ணியாகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு நம்மளால் நல்ல நல்ல அந்த பாதுகாப்பு தளவாடங்களை பண்ணியாகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு முக்கிய அடித்தளமாக இந்த ஒரு திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த கடைசி நியூஸில் நம்ம பார்த்த விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஆர்டிகளை பார்த்துருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.